வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் குழந்தைகள் அதிகம் வருகை தரும் இடங்களில் மகள் நூலகங்களை திறக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அதன்படி லாஸ்பேட்டை அசோக் நகர் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி திறந்து வைத்தார். இதனையடுத்து எல்லை பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகள் மகள் நூலகத்தை தமிழிசை தொடங்கி வைத்தார். அப்போது குழந்தைகள் கையால் நூலகத்தை திறக்க செய்து துணைநிலை ஆளுநர் குழந்தைகளை புத்தகங்களை படிக்க வைத்து கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருமான வரி பிடித்தம் தொடர்பான கருத்தரங்கம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கருத்தரங்கை சென்னை புதுச்சேரி இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மற்றும் வருமான வரித்துறை ஆகியவை இணைந்து நடத்தின. கூட்டமைப்பின் புதுச்சேரி கிளை தலைவர் சுரேந்தர் தலைமை வகித்தார். முதன்மை தலைமை வருமான வரித்துறை ஆணையர் ரவிச்சந்திரன், தமிழ்நாடு புதுவை முதன்மை வருமான வரித்துறை ஆணையர் ரத்தினசாமி, சென்னை ஆணையர் திரிபுர சுந்தரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் சென்னை வருமான வரித்துறை அதிகாரி ராஜாராமன், புதுவை மாநில அதிகாரி கணேசன், புதுவை மாநில கூடுதல் ஆணையர் வீரமணி, சென்னை வருமான வரித்துறை இணை ஆணையர் அர்ஜுன் மாணிக் ஆகியோர் கலந்து கொண்டு வருமான வரி பிடித்தம் தொடர்பான விதிமுறைகள் குறித்து விளக்கினர். தொழிலதிபர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோரின் வருமான வரி சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கூட்டமைப்பின் புதுவை கிளை துணைத் தலைவர் ஜோசப் ரொசாரியோ நன்றி கூறினார். உலக தாய்மொழி தினத்தையொட்டி ராதே அறக்கட்டளை, தமிழ் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் மொழி உணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சிலை அருகிலிருந்து தொடங்கிய பேரணிக்கு ராதே அறக்கட்டளை நிறுவனர் என்ஜினியர் தேவதாஸ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். நாதசுர கலைஞர்கள் மேலதாள இசையுடன் தமிழ்தாய், ஔவையார், திருவள்ளுவர், பாரதியார், பாவேந்தர் வேடமணிந்து அணிவகுத்து நாடக கலைஞர்கள் வந்தனர். இதில் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியே சென்று தமிழ் முழக்கங்கள் கொண்ட துண்டறிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் பகுதியில் உள்ள பல்வேறு எல் வடிவ வாய்க்கால்களை ₹3,97,00,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி திட்ட அதிகாரிகள், நகராட்சி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த நீட்டித்த நகர்ப்புற வளர்ச்சி முதலீட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு மற்றும் ஸ்டாலின் நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, அம்பேத்கர் நகரில் பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம், திருவள்ளுவர் நகர் டோபிகானா பகுதியில் புதிய பொது கழிப்பிட கட்டடம் உள்ளிட்ட பணிகள் சுமார் 2,30,00,000 மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் முத்தியால்பேட்டை கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்டு பக்த வச்சலம் உத்தரவின் பேரில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கு பாப்பம்மாள் கோவில் அருகில் நின்று கொண்டிருந்த 3 வாலிபர்கள் போலீசாரை கண்டவுடன் ஓட்டம் பிடித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் 3 பேரையும் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர்.
விசாரணையில் அவர்கள் பொம்மையார் பாளையத்தை சேர்ந்த மதன், முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சிவா என்ற வினோத், சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த அரிச்சந்திரன் என்பதும், அவர்கள் சிறுவர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 430 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. காரைக்கால் நகர பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர் முத்துசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் சுனாமி நகரை சேர்ந்த ரகுமான், விஜயன் என்பதும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி புவன்கரை வீதியில் உள்ள விநாயகர் கோவில் உண்டிகளை உடைத்து பணத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருகே உள்ள புவன்கரை வீதி விநாயகர் கோவில் முன்பு வைத்திருந்த உண்டிகளை கடந்த 20 தேதி மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கோவில் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் நெல்லித்தோப்பு கண்ணார வீதியை சேர்ந்த தனசேகரன் என்பதும், ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை வெளியே நின்றிருந்த தனசேகரனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் பணம் கொடுக்காமல் மிரட்டல் விடுத்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பத்தில் கடலூர் மெயின் ரோட்டில் தனியார் பெட்ரோல் பங்க் உள்ளது. அந்த பங்கில் தமிழக பகுதியான பெரியகாட்டு பாளையத்தை சேர்ந்த பாலசாரதி, சுவாகரன் ஆகியோர் சம்பவத்தன்று தங்கள் மோட்டார் சைக்கிள்களுக்கு பெட்ரோல் போட்டனர். பெட்ரோல் நிரப்பியதற்கு ஊழியர் பணம் கேட்டார். ஆனால் அவர்கள் பணம் கொடுக்க மறுத்ததுடன் ஊழியரை தரக்குறைவாக திட்டி பெட்ரோல் பங்கை தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்து பெட்ரோல் பங்க் பொறுப்பாளர் கமலக்கண்ணன் தவளக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவக்கரை பகுதியில் இருந்து மண் ஏற்றி கொண்டு வந்த டிப்பர் லாரி அதிகாலையில் வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் வந்தபோது சாலையில் இருந்த பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதியை சேர்ந்தவர்கள் ஓட்டுநரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தின் போது சாலையில் யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அருகே உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார் மெடிக்கல் பிரதிநிதியாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் வீட்டிலிருந்து கிளம்பி இருச்சக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றார். ரெடியார்பாளையம் பிரதான சாலை பவழநகர் அருகே வந்தபோது பயணிகளை ஏற்றுவதற்காக நின்றிருந்த பேருந்தை முந்தி செல்லும் போது எதிரே வந்த லாரி மீது மோதி விழுந்தார். இதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்தவர் பூக்கடை நடராஜன். புதுவை அதிமுக முன்னாள் மாநில செயலரான இவர் கடந்த 1990 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை இருமுறை வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்துள்ளார். இவருக்கு மனைவி, 2 மகன்கள், 3 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் நடராஜன் தனது வீட்டில் நேற்று மாலை துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் நடராஜனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் நாளை ஒட்டி புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியதையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. தவக்காலம் இன்று தொடங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்துவர்கள் நோன்பு இருப்பார்கள். இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ரயில் நிலையம் எதிரே உள்ள பிரெஞ்சு காலத்து இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், வில்லனூர் லூர்து மாதா தேவாலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை, புனித அந்தோனியார், அரியாங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டனர். JNU பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள ABVP மாணவர் அமைப்பையும் JNU பல்கலைக்கழகத்தை கண்டித்தும் ABVP மாணவர் அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. VCK அமைப்பு செயலாளர் தேவ பொழிலன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் கலம் அழகர், திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், கௌதம், பாஸ்கரன், மாணவர் காங்கிரஸ் தலைவர் அஸ்வர்மன், இந்திய மாணவர் பெருமன்றம் செயலாளர் முரளி, இந்திய மாணவர் சங்கம் செயலாளர் பிரவீன் உட்பட 50-க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுச்சேரியில் கிராமணி, நாடார், சாணார் உள்ளிட்ட 5 வகை சாதி பிரிவினர் உள்ளனர். இவர்கள் தற்போது OBC பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களை MBC பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அதற்கு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி சான்றார் குல தர்ம பரிபாலன கிராமணியார் பேரவை சார்பில் பேரவை காப்பாளர் மதி மகாராஜன் முன்னிலையில் பேரவை தலைவர் புரந்தராசன் தலைமையில் சுமார் 100-க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் துணைநிலை ஆளுநருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டமானது புதுச்சேரியில் பாகூர், திருபுவனை, திருவண்டார்கோவில், கரையான்புத்தூர், நெட்டப்பாக்கம், முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் 3 லட்சம் பேர் இந்த தபால் அனுப்ப போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பேரவை நிர்வாகிகள், செயலாளர் சுப்பிரமணி கவிஞர், கலைமணி துணை பொருளாளர் புருஷோத்தமன் குமரன் மற்றும் இளநரணி மோதிலால் வர்மா, புவனேஷ் செல்வம், மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவலர்கள் மத்தியில் மிகுந்த மன அழுத்தம், பயமும் இருப்பது தெரிய வந்தது. இதனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போலீசாரின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் ஆங்காங்கே அதிகாரிகளும் போலீசாரும் இணக்கமாக நடந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் திருபுவனையில் நடைபெற்றது. இதில் மனநல மருத்துவர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு காவலர்களுக்கு மனநலம் அழுத்தம் சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆய்வாளர் ராஜகுமார் உட்பட 50-க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.